சில செய்திகள் நபி அவர்கள் சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவிலே தொழக்கூடிய தொழுகையை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி அஃதலு மின் அல்ஃபி சலாத்தின் ஃபீமா சிவாஹு. நபி அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியை குறித்து சொல்கிறார், மதீனா இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவியை குறித்து சொல்கிறார்கள், என்னுடைய இந்த பள்ளியில் ஒரு தொழுகை தொழுவது ஏனைய பள்ளிகளில் 1000 தொழுகைகள் தொழுவதை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு தொழுகைக்கு 1000 தொழுகைகளுடைய நன்மைகள் வழங்கப்படுகிறது. இது எங்க? மதீனால மஸ்ஜிதுல் நபவியில். அதே போன்று இல்லல் மஸ்ஜிதல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர, மக்கா இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமை தவிர, வசலாத்தும் ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அந்த பள்ளியில் ஒரு தொழுகை தொழுவது அஃதலு மின் மிஅத்தி அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு, ஏனைய பள்ளிகளில் அதாவது 100,000 தொழுகைகள் தொழக்கூடிய தொழுகையை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு தொழுகை தொழுதால் அதாவது 100,000 தொழுகை தொழுத நன்மைகள் கிடைக்கும். இது இப்னு மாஜாவில் பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உம்ராவுக்காக செல்கிறோம், மக்கா மதீனா பயணம் செல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இந்த நன்மையை நாங்கள் நினைத்து பார்த்திருக்கிறோமா? நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே கடமையான தொழுகையை தொழும் பொழுது, நஃபிலான சுன்னத்தான தொழுகையை தொழும் பொழுதும் இந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது, நபி அவர்கள் அந்த நன்மை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்ற உணர்வு, அந்த ஆசை நமக்கு வந்திருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் 3 என்ற அந்த பேரிலே உம்ரா செல்கிறார்கள், உம்ரா செய்ய வேண்டும் என்று செல்கிறார்கள். உம்ராவை மட்டும் நிறைவு செய்துவிட்டால் தொழுகையுடைய விஷயத்திலே கவனம் செலுத்துவதில்லை. அதாவது மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்து கடமையான தொழுகையை தொழுவதில் அல்லது அதிகமான நஃபிலான தொழுகையை தொழ வேண்டும், ஒரு தொழுகையை தொழுதால் 100,000 தொழுகையை தொழுது நன்மை கிடைக்கும் என்ற அந்த எண்ணங்கள் வருவதில்லை. உம்ரா முடிச்சிட்டோமா, அடுத்ததாக வேறு வேறு நண்பர்களை சந்திப்பதற்கும் வேறு வேறு காரியங்களிலே ஈடுபட்டு விடுகிறார்கள். அங்க மக்காவுல மதீனாவுக்கு போறாங்க, நேரங்களை வீணாக்கி கொண்டு உம்ராவை மட்டும் செஞ்சுட்டு வராங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாக்கியங்களை நன்மை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஊர்ந்து வரக்கூடிய சகோதரர்கள் கூட, இலங்கை இந்தியாவில் வரக்கூடிய அவர்கள் கூட எப்படி தெரியுமா? அதாவது நான் எல்லாரையும் சொல்லவில்லை, சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, வந்து உம்ராவை முடிச்சிட்டோமா, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடிச்சிட்டோமா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தொழுகையை தொழுதால் மஸ்ஜிதுல் ஹராமில் 100,000 தொழுகை நன்மை கிடைக்குமே, மஸ்ஜிதுல் நபவியில் ஒரு தொழுகையை தொழுதால் 1000 தொழுகை நன்மை கிடைக்குமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை. கடைகளிலே வேறு வேறு காரியங்களிலும் நண்பர்களையும் குடும்பங்களையும் சந்திப்பதிலே அந்த நேரங்களை கழிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது இந்த நன்மைகள், இதனுடைய பெருமதி நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு செய்திதான் திருமதியில் வரக்கூடிய செய்தி. நபியர்கள் சொன்னார்கள், அதாவது உசைத் இப்னு துஹைர் என்று சொல்ல நபித்து அறிவிக்கிறார், அஸ்ஸலாத்து ஃபி மஸ்ஜித் குபா கஉம்ரத்தின், மதீனா இருக்கக்கூடிய குபா என்று செல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதிலே ஒரு தொழுகை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். குபா பள்ளியில ஒரு தொழுகை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹு தஆலா இப்படி பல நன்மைகளை இரட்டிப்பாகி பல மடங்காக்கி நமக்கு தருகிறான்.